வடமாகாண ஆளுநராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கலாநிதி சுரேந்திரராகவன் பௌத்த மத பீடங்களின் மகாநாயக்கர்களை இன்று முற்பகல் சந்தித்தார். அஸ்கிரிய விகாரைக்கு விஜயம் செய்த ஆளுநர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகுட ஞானரத்ன தேரரை சந்தித்ததுடன் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார். அத்துடன் மல்வத்து விகாரைக்கு விஜயம் செய்த ஆளுநர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்போட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரையும் சந்தித்ததுடன் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார். வடமாகாணத்தின் ஆளுநர் என்ற வகையில் தாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் மகாநாயக்கர்களுக்கு இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். போருக்கு முகம் கொடுத்த மக்கள் வாழும் மாகாணமாக வடமாகாணம் காணப்படுவதால் அவர்கள் அபிவிருத்தியிலும் பொருளாதார ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் நலிவடைந்திருப்பதையும் கலாநிதி சுரேந்திரராகவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினையிலிருந்து மீட்பதற்கான அடித்தளத்தினை சரியான முறையில் நிறுவுவதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஒத்துழைப்பும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் தாராளமாக கிடைப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த மத மகாநாயக்கர்கள் என்ற ரீதியில் தாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் வடமாகாண ஆளுநர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வவுனியாவில் நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பௌத்த மாநாடு தொடர்பிலும் மகாநாயக்கர்களுக்கு இதன்போது விளக்கம் அளித்தார். சிறந்த கல்விமான ஒருவரையே வடமாகாணத்தின் ஆளுநராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமித்துள்ளதாக குறிப்பிட்ட மகாநாயக்கர்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து வேறுபட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து ஆளுநர் செயற்பட்டு வருவதை தாம் அறிந்து கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். ஒரு பிளவுபடக்கூடாத பிரிக்க முடியாத ஒரு தேசத்தில் எல்லோரும் சமமாக வாழ வேண்டிய உரிமைக்கான ஒரு பாதை இருக்கின்றது. அந்த பாதை ஒரு தூரமான பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்துக்கான எங்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கான முன்மாதிரிகள் ஆலோசனைகள் எங்களுக்கு எல்லோரிடமிருந்தும் தேவையாக இருக்கின்றது. விசேஷமாக பௌத்த பிக்கு மேரிடமிருந்து அவருடைய தலைமை பீடங்களிலிருந்து இது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் அபிப்பிராயம் எங்களிடம் வெளிவர வேண்டும். அதற்காக நான் வடமாகாண ஆளுநர் என்ற ரீதியிலே அவர்களை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று திரும்பவும் ஒரு எந்த விதத்திலும் பிரியப்படக்கூடாத ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் அந்த முக்கியமான ஒரு பணியிலே மேதக ஜனாதிபதி அவருடைய நியமனத்தினுக்குள்ளே நான் வந்து அவர்களை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த ஆளுநர் கலாநிதி சுரேந்திரராகவன் புனித தந்ததாதுவினை தரிசித்து வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டார். கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த ஆளுநரை தலதா மாளிகையின் தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தெலபண்டார வரவேற்றார். இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் எல் இளங்கோவன், வடமாகாண பிரதம செயலாளர் ஏ பத்திநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.